சொல்லுங்க. என்னாச்சுப்பா? இப்ப பரவாயில்லையாப்பா. டேய் மூர்த்தி, ஒண்ணுமே தெரியலடா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? எல்லாம் ஒரே பிரைட்டா இருக்கு. அப்பா நீங்க சொல்றதே புரியலப்பா. உண்மையதான்டா சொல்ற. போச்சுடா, எனக்கு பார்வையே போச்சு. இப்ப நீ என் பக்கத்துல தானே இருக்க, ஆனா ஒன்னும் பார்க்க முடியலடா. நீ பிரைட்டா தான் இருக்க. அப்பா நிஜமாதான் சொல்றீங்களாப்பா? நான் ஏன்டா போய் சொல்றேன்? சுத்தமா தெரியலடா மூர்த்தி. புத்துல கண்ண வச்சு பார்த்து பார்வை போச்சுன்னு தெரிஞ்சா என் இமேஜே போயிருண்டா. என்னப்பா இது? என்ன பார்க்க பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் வர நேரமா பார்த்து இப்படி பிளைண்ட் ஆயிட்டீங்களேப்பா. டேய், அதுக்குள்ள என்ன பிளைண்டாவே ஆக்கிட்டியடா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், தானாவே சரியாயிடும். அது வரைக்கும் எப்படிப்பா சமாளிக்க போறீங்க? என்ன ஜாக்கிரதையா உள்ள கூட்டிட்டு போடா. சரி, நான் கூட்டிட்டு போறேன், உங்க கூடவே இருக்கேன். ஆனா என்ன பார்க்காம வேற எங்கயோ பார்த்து பேசுற மாதிரி இருக்கு. ஒண்ணு பண்ணுங்க, எங்க இருந்து குரல் வருதோ அந்த பக்கம் பார்த்து பேசுங்க. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நல்ல ஐடியா. இருங்க, ஒரு சேஃபர் சைடுக்கு இதை போட்டுக்கோங்க. ஏடா அது? இது ஸ்பெக்ஸ்ப்பா. டேய், வெளியில கூலிங் கிளாஸ் ஓகேடா, ஆனா அரண்மனைக்குள்ள கூலிங் கிளாஸ் போட்டா கொஞ்சம் ஓவரா இருக்காதா? பா வாங்கப்பா, எப்படியாவது மெயின்டைன் பண்ணலாம். வாங்கப்பா. டேய், கொஞ்சம் இரு, ஒரு ஐடியா சொல்றேன். இங்க இருந்து 100 மீட்டர் போனா அரண்மனை வந்துடும். 95 மீட்டர்ல லெஃப்ட் எடுத்தா போர்ட்டிக்கோ வரும். அங்க 3, 4, 5, 6 படி இருக்கா? 6 படி ஏறிட்டா வீட்டுக்குள்ள போயிடலாம். கரெக்டாடா? கரெக்டுப்பா. வாடா, நான் முயற்சி பண்றேன். அப்பா பாத்து போங்கப்பா. சைலண்டா வாடா. என்னோட நடவடிக்கையை கண்காணிக்கணும்னு ஆசைப்பட்டா இதான் கதி. நந்தினிட்ட காலச்சக்கரம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டா நம்மளை கொண்டுட்டு காலச்சக்கரத்தை எடுத்துக்குவா. சொல்லலைனா புத்துக்குள்ளேயே விட்டு வச்சிருவா. இப்படியே இருந்தா உயிர் போயிடும். அப்ப ஏதாவது செய்யணும். புத்துக்குள்ள இருந்து நம்ம பேசுறது வெளியிருக்கிறவங்கள கேட்க மாட்டேங்குது. ஏதாவது எழுதி தூக்கி போட்டா யார் கண்ணிலையாவது பட்டு நம்ம உள்ள இருக்கிறது தெரிஞ்சிடும்ல. அதைத்தான் பண்ணணும். எப்படி எழுதலாம், எதுல எழுதலாம்? புத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்கா, காப்பாத்துங்க. இது போதும். இது வரைக்கும் எது எதையோ தூது விட்டு இருக்கானுங்க. ஆனா என் பிரச்சனைக்கு இந்த பணியின தூது விட போற. இது யார் கல்யாணம் பட்டு எனக்கு விமோசனம் கிடைக்கிற கடவுளே. கடவுளே, அவசரத்துக்கு வெளியே போக மாட்டேங்குது.
எப்படியாவது பனின வெளியே போக வைப்பா. நந்தினிங்கிறது பாம்பன்ல சொன்னீங்க? நான் சொன்ன நினைக்க அவ பாம்பா இருந்தா. ஆனா இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு அப்புறம் பொண்ணா மாறிட்டா. அப்பாவுக்கு இருக்கிற பிரச்சனை அப்பாவும் இப்படி எல்லாம் கற்பனை பண்ண வச்சிருச்சு. அப்பா நிலைமைய நினைச்சு வேதனைப்பட வேண்டிய நேரத்துல அவர் சொன்னதை கேட்டு என்னையும் மீறி சிரிப்பு தான் வருது. பாம்பாவது பொண்ணா மாறுறதாவது. இதுல கதாநாயகி வேற யாரும் இல்ல, ஓ நந்தினி தான். நீ நாகம்மாங்கிற பேர்ல நந்தினிக்கு பூஜை பண்ணிருக்கல்ல, நந்தினிய நேர்ல பாத்திருக்கியா? நந்தினி எப்படி இருக்கும் தெரியுமா? நீ பக்தி பரவசத்துல சரியா பாத்திருக்க மாட்ட. ஆனா உன்னை தேடி பார்வதிபுரம் வந்தப்ப நான் நந்தினிய பார்த்தேன். நந்தினி நல்லா நீளமா மினுமினுப்பா வாட்ட சட்டமா இருப்பா, பாக்குறதுக்கு மிரட்டுற மாதிரி கம்பீரமா இருப்பா. என்ன பத்தி என்கிட்டயே சொல்றிய? ஆனா அந்த நந்தினி இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? பொண்ணா மாறி இருக்கான் எங்க அப்பா சொல்றாரு. நந்தினி சாதாரண பாம்பு இல்லையா, சக்தி நாகமா. அப்புறம் வேற என்னமா சொன்னாரு? நீல கண்டு ரிஷி பத்னி நஞ்சுமா தேவியோட அம்சமா. பொண்ணா மாறின நந்தினி எதுவும் செய்யற அளவுக்கு சக்தியோட இருக்கான். இப்படி எல்லாம் எங்க அப்பா கதை சொல்றாரு. உங்க அப்பா நிஜத்தை சொல்லியும் நம்பாம இருக்கல்ல, எனக்கு நல்லதுதான். எங்க அப்பா திறமையான பிசினஸ் மேன் தெரியும், ஆனா நல்ல கற்பனைவாதின்னு இன்னைக்குதான் தெரிஞ்சது. பாம்பு கிட்ட அவருக்கு பகை இருக்குங்கிறதுக்காக பாம்ப பொண்ணா மாத்தி யோசிச்சிருக்காருன்னா அவருக்கு எவ்வளவு கற்பனை திறன் இருக்கணும். யாராவது பிலிம் டைரக்டர் இந்த பாயிண்ட கேட்டாங்கன்னா இந்த கான்செப்ட வச்சு படம் எடுத்துருவாங்க. நானே படம் எடுக்கிறப்ப என்கிட்டயே படத்தை பத்தி பேசுறியே. ஆண் பெண்ணா மாறலாம், பெண் ஆணா மாறலாம், டார்வின் தியரி படி குரங்கு கூட மனுஷனா மாறலாம், ஆனா பாம்பு எப்படி பொண்ணா மாற முடியும்? எங்க அப்பா மேல இருக்கிற பாசத்துல அவர் என்ன சொன்னாலும் கேட்டுருவேன்னு பாட்டி வடசுட்ட கதை மாதிரி கதை சொல்லிட்டு இருக்காரு. நந்தினியோட விஷயம் கதையா போச்சு இல்ல உங்களுக்கு? நம்பறதுக்கு லாஜிக்கே இல்லைன்னா கதை தானே சொல்ல முடியும். பல உண்மைங்க கதைக்கு மேல பிரமிப்பா இருக்கும் தெரியுமா? எங்க அப்பா சொல்றத நீ நம்புறியா? நாகசக்திய பத்தி சொல்ற எதுவும் பொய்யா இருக்காது. ஏன்னா நாகசக்திங்கிறத சக்திக்கெல்லாம் உச்ச சக்தி. என்ன உச்ச சக்தி? நவராத்திரி கோலு பாத்திருப்பல்ல, அதுல பாம்பு பொம்மைய எத்தனாவது படியில வைப்பாங்க தெரியுமா? ஊர்வல லிஸ்ட்ல இருக்கிறதால பாம்புக்கு ரெண்டாவது படிதான், ஆனா மனுஷங்க அதை விட ரெண்டு படி மேல இருக்காங்க. பாம்பு மனுஷங்கள ஆக முடியாதுன்னு நவராத்திரி கோலு படியே சொல்லுது. ஆனா நீ எங்க அப்பா சொல்றத நம்பிக்கிட்டு இருக்க. பாம்பு பொண்ணா மாறதுக்கு வாய்ப்பே இல்ல, இது முட்டாள்தனமான பொய் கதை.
ஐயோ சிரிக்காதீங்க. நாகம் பெண்ணுருவம் எடுக்கிறது முட்டாள்தனமான பொய்க்கதை இல்ல, சத்திய பிரமாணம். நாகத்துக்கு இருக்க அதீத சக்திய பத்தி தெரியாம கிண்டலா பேசுறீங்களே, உங்க கண்ணு முன்னால மாறி காட்டினா நம்புவீங்களா? உங்க முன்னால நிரூபிக்கணும்னு நாக சக்தி கொன்னு தேவையில்லை. ஆனா நாகமும் மனுஷ உருவமும் கலந்திருக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. ஆரோக்கியத்துக்காக எல்லாரும் யோக கலையை நம்புறாங்களே, அந்த யோக சூத்திரத்தை உருவாக்கின பதஞ்சலி முனிவர் பாதி உருவம் தான் மனுஷன், மீதி உருவ நாகம்னு உங்களுக்கு தெரியுமா? ராகுவ போல கொடுப்பாரும் இல்ல, கேதுவ போல கெடுப்பாரும் இல்லன்னு பழமொழி சொல்றாங்களே. ராகுவும் கேதுவும் மனித தலையும் நாக உடம்பும் உள்ளவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்ணால பார்த்து நம்புறதுக்கு இது மானுட காரியம் இல்ல, தெய்வீக அற்புதம். தெய்வீகத்தை சோதிச்சு பார்க்க கூடாது, அப்படியேதான் எடுத்துக்கணும். நாக சக்தியால எதுவும் முடியும். நாக சக்திய வீணா சந்தேகப்படாதீங்க. கங்கா, நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் என் தனிப்பட்ட ஒப்பீனியனை சொன்னேன். இது ஒண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தும் நான் நினைக்கவே இல்லை. நாகம்மா பக்தியில தீவிரமா இருக்கிற உன்கிட்டயே பாம்ப பத்தி குறைச்சு பேசினா உனக்கு கோபம் வரத்தான் செய்யும். உன் நாகம்மா பக்திய கலங்கப்படுத்துற மாதிரி நான் பேசிருக்க கூடாது, தப்பு என் மேலதான். உன்கிட்ட சகஜமா இருக்கணும்னு நினைச்சு உன்னை சங்கடப்படுத்திட்டேன். நான் இப்படி பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனி இந்த மாதிரி பேச மாட்டேன். இப்ப பேசுனது சாக்க வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு மறுபடியும் என்கிட்ட சண்டை போட்டு பேசாம இருந்துடாத கங்கா, பிளீஸ். இது பத்தாதா? சரி, 1 2 3. என்ன மன்னிச்சிட்டேன் சொல்ல மாட்டியா? பிளீஸ் கங்கா. அது இருக்கட்டும். அப்பா நந்தினிய பத்தி வேற என்ன சொன்னாரு? உனக்கு வேற ஏதாவது தெரியுமா? இல்ல இல்ல, அப்பா சொல்லிருந்தா தெரிஞ்சு வச்சுக்கலாமேன்னு கேட்டேன். அப்பா அது மட்டும் தான் சொன்னாரு. போக போக சொல்லுவார். என்ன சொன்ன? கதவை தரங்கன்னு சொன்ன. இதோ இப்ப தரக்குறேன். அப்பா உயிர் பயத்துல நான் பொண்ணா உருவெடுத்திருக்கிறத சொல்லிட்டான். கூடிய சீக்கிரத்துல காலச்சக்கரத்தை திருடினதையும் சொல்லுவான். அவன் வாயாலேயே நாகவம்சத்துக்கு நடந்த கொடுமையையும் காட்டம்மன் கோவில்ல நடந்த அக்கிரமத்தையும் சொல்ல வச்சு காட்டுறேன். நந்தினி கங்கா உருவத்துல இருக்கிறதையும் என்ன இந்த புத்துல அடைச்சு வச்சிருக்கிறதையும் இந்த மணியில எழுதியிருக்க. இதை எப்படியாவது வெளியில போய் சேர்த்திருப்பா. தெரியலையே, பார்த்தாலே பயமா இருக்கு. அத்தை தேவையில்லாம பயப்படுறாங்கப்பா. தேவி சொல்றது சரிதான், இது மந்திரம் பந்த மாதிரி தான் இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நீ போப்பா. என்னப்பா நீங்களும் அத்தை மாதிரி பேசுறீங்க? உனக்கு இதுல நம்பிக்கை இல்லைன்னாலும் அப்பா சொல்றல்ல, போப்பா. தாயத்துக்கு பயப்படுறது முட்டாள்தனமா இருக்குப்பா. சரி, என்னமோ பண்ணுங்க.
பையன் சரியான ஆளு. பைரவிய தான் எடுக்க சொல்லணும். கங்கா, என்ன என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? யாரோ மந்திரம் பண்ணி போட்டிருக்காங்க, அதான் பயந்துகிட்டு இருக்கோம். கங்காதான் நந்தினி என்ன புத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்கா, காப்பாத்துங்க. விச்சு, புத்துல இருந்து வெளியில வர நீ பண்ண வேலை தானா? நான் போட்டது யாருக்கு பட வைப்பா? நீங்க நினைக்கிறது சரிதான், இது மந்திரிச்சு போட்டதுதான். மந்திரிச்சு போட்டது நீயமா கையில எடுக்கிற, கீழே போடுமா? ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் புத்துக்கு பூஜை பண்றவன், என்னை இது ஒண்ணும் பண்ணாது. இத புத்துக்குள்ள போட்டுட்டா எவ்வளவு பெரிய மாந்திரிகமா இருந்தாலும் பஸ்பம் ஆயிடும். யாராவது என்ன காப்பாத்துவாங்க. அப்பா என் கையை பிடிச்சுக்கோங்கப்பா. அது எப்படி பஸ்பம் ஆகும்? என்ன எடுக்க வேண்டாம் சொல்லிட்டு கங்கா எடுக்க சொல்லிருக்கீங்க, அவளுக்கு என்னப்பா பண்றது? அவளுக்கு ஒண்ணு ஆகாதுப்பா, அவ கையில சூழ்நிலை இருக்கு. இவர் பாட்டுக்கு கங்கா ஞாபகத்துல சூழரேகர் இருக்குன்னு சொல்லிட்டாரே, யாராவது கைய பார்த்தாங்கன்னா மாட்டிக்குவோமே. இப்ப என்ன பண்றது? சூழரேகா உள்ளவா சூழரேகா உள்ளவனு கங்காவ பெருமையா பேசுறீங்களே, அந்த சூழரேகா எப்படி இருக்குன்னு நான் பாக்கணும். எனக்கும் அதை பாக்கணும்னு ஆசையா இருக்கு. கங்கா, உன் கைய கொஞ்சம் காட்டு. கண்ணு தெரியாம சூழரேகையா பாப்பீங்க? பாக்குற மாதிரி நடிக்கிறேன்டா. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. அவசரப்பட்டு சூழரேகை இருக்குன்னு சொல்லிட்டோம், இப்ப கைய பார்த்தா பைரவி மாட்டிக்குவாளே. உன் பெருமைய நாங்களும் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறோமே. கைய காட்டு பாபா, காட்டு காட்டு காட்டு. ஆமா, அண்ணன் சொன்ன மாதிரி சூழரேகை இருக்கு. அடேங்கப்பா, இந்த ரேகை இருந்தா எந்த பாதிப்பும் வராதே. ஆமா ஆமா, பெரிய ரேகையால இருக்கு. அப்பா, சூளம் எவ்வளவு பெருசா இருக்கு சொன்ன. எப்படி பைரவி கெட்டிக்காரி? உங்க கண்ணுல இப்ப ஏதாவது வெளிச்சமா தெரியுதா? வெளிச்சம் மட்டும்தான் தெரியுது டாக்டர். கொஞ்சம் கிட்ட வாங்க, முகத்தை அப்படியே வைங்க.
ஷேக் பண்ணாதீங்க. டாக்டர், எனக்கு பார்வை கிடைச்சிருமில்ல? எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீஃப் டாக்டர் சொல்லுவாங்க. எழுந்திருங்க, வாங்க டிராப்ஸ் போட்டு விடுறேன். பாத்துப்பா. எங்கடா வாங்க, உட்காருங்க. பாத்து மேல பாருங்க. டாக்டர், எனக்கு பார்வை வந்துருமா? டாக்டர் சும்மா இருங்கப்பா. என்ன டாக்டர், ரிப்போர்ட் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அப்புறம் ஏன் டாக்டர் என் அப்பாவுக்கு கண்ணே தெரியல? அதுதான் எனக்கும் புரியல. என்னுடைய சர்வீஸ்ல இப்படி ஒரு கேஸ நான் பார்த்ததே இல்லை. நான் டிராப்ஸ் எழுதி தரேன், நீங்க அதை போட்டுட்டு வாங்க, சரியாதான்னு பார்ப்போம். இல்லைன்னா என்ன பண்றதுன்னு யோசிப்போம். டாக்டர், எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு பார்வை வர வச்சிருங்க டாக்டர். I will try my best. தேங்க்ஸ் டாக்டர். சாரி டாக்டர், 1 week கழிச்சு வந்து பாருங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே அப்பா, கிளாஸ் கொடுக்கோங்க. பார்த்த சிஸ்டர், இஸ் எனி பேஷண்ட் வெயிட்டிங் அவுட் சைட்? ஓகே.